सो एवमस्य प्रयोजनमुक्त्वा कारणम् आह रैट् काव्यं यशसे अर्थकृते व्यवहारविदे शिवेतरक्षतये सद्यः परनिर्वृतये कान्तासम्मिततया उपदेशयुजे அப்படிங்கிறச்சு அந்த இடத்துல காவியம்ங்கிறது புகழுக்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது, விவகாரம் ராஜா முதலிய விஷயங்களில் எப்படி விவகாரம் பண்ணுறது, சிவ இதர க்ஷதையே அமங்கலமான விஷயத்தை வந்து போக்கடிக்கிறதுக்கும், சத்யப்பர நிர்வர்த்தையே உடனே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதாகவும், காந்தா சம்மிததையா உபதேசயுஜே ஒரு காந்தா பிரியை வந்து எப்படி அட்வைஸ் பண்ணுவாளோ அந்த மாதிரி தன்னை நல்வழியில் கொண்டு போகக்கூடியதாக ஒரு காவியம். ரசமயமான ஒரு வார்த்தைகளை கூறி நம்மளை நல்ல வழியில் அழிஷன் போகிறதா இருக்கு இந்த காவியம். இப்படின்னு இதனுடைய பிரயோஜனத்தை சொன்ன உடனே அதனுடைய காரணம், இந்த மாதிரி காவியம் உண்டாகிறதுக்கு ஒரு என்னென்னலாம் காரணங்கள் இருக்கு, ஹேது ரைட், அதை பற்றி இப்போ சொல்ல போகிறார் ரைட். ஏன்னா பிரயோஜனம் சொல்லிட்டோம்னா இந்த காவியத்தினுடைய பிரயோஜனம் இஸ் ஓகே, பட் இன் ஆர்டர் ஃபார் மீ டு அப்ரிஷியேட் த காவியம் ஆர் இன் ஆர்டர் ஃபார் மீ டு ரைட் அ காவியம் எனக்கு என்னென்னலாம் தேவை, அது இருந்தால் தானே என்னால் அதுக்கிட்ட அப்ரோச்சே பண்ண முடியும், இது அட்வைஸ் பண்ணுறதுன்னு எல்லாம் இருக்கட்டும் ரைட். நமக்கு அதனால அதுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கே நமக்கு சில சம்ஸ்கார விசேஷங்கள் வேணும், அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த மூணாவது காரிக்கையில் சொல்கிறார். ஓகே, சக்திர் நிபுணதா லோக சாஸ்திர காவியாதி அவேக்ஷணாத் காவியஜ்ஞ சிக்ஷையா அபியாசா இது ஹேத்து ததுத்பவே. ததுத்பவே அப்படிங்கிறச்சே காவியத்தினுடைய உத்பவா, காவியம் உண்டு பண்ணுவதற்காக என்னென்ன காரணங்கள், இது ஹேது இவ்வாறு ஹேத்துவை சொல்கிறோம். இந்த ஹேத்துங்கிறச்சு அவர் சிங்குலரில் போட்டிருக்கார், சிங்குலரில் போட்டிருக்கிறதுனாலேயே நமக்கு என்ன தெரியறதுன்னா முன்னாடி வந்து மூணு லிஸ்ட் பண்ணியிருக்கார், சக்திஹி நிபுணதா காவிய லோகசாஸ்திர காவியாதி அவேக்ஷணாத்து நிபுணதா ரெண்டாவது, காவியஜ்ஞ சிக்ஷையா அபியாசா மூணாவது, சக்தி நிபுணதா அண்ட் அபியாசம்ங்கிறது மூணு ஹேத்துவாக சொல்லிட்டு இது ஹேத்துஹூன்னுட்டு சிங்குலரில் போட்டிருக்கார். சமக்கிரமாக எல்லாமே இருந்தாகணுங்கிற அர்த்தம், இது ஒன்று மாத்திரம் இருந்தால் போராது எல்லாமே வேணும் அப்படிங்கிறதுக்காக இது ஹேத்துஹூன்னு சிங்குலரில் போட்டிருக்கார் ரைட்டா. ஸோ சக்திஹிங்கிறச்சே ஃபஸ்ட்டு என்ன, எல்லாம் நிறையா படிச்சிருக்கலாம் ஆனால் வார்த்தைகளும் தெரியும், வொகேபுலரியும் தெரியும் நமக்கு கையில் இருக்குது, அலங்காரங்களும் தெரியும், எல்லாமே தெரியும், எழுதுறதுக்கு ஒரு சக்தி வேணுமோ இல்லையோ, அந்த கவித்துவம்ங்கிறது எல்லாருக்கும் வந்துடாது, அது ஒரு சம்ஸ்கார விசேஷம். சம்ஸ்கார விசேஷம்ங்கிறச்சே நமக்கு வந்து இப்போ அஸ்மின் ஜென்மனி ஜென்மாந்தரேவா, இந்த ஜென்மத்திலேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஜென்மத்தில் அந்த மாதிரி ஒரு பிரவிற்த்தி இருந்திருக்கணும் நமக்கு, அதுக்குண்டான ஒரு பீஜம் ஒரு ஒரு சீடு மாதிரி நமக்குள்ள மனசுலேயோ இல்லை அந்த சம்ஸ்காரமாக அது வந்து ஆத்மகுணமாக வந்திருக்கணும் நமக்கு, அப்படி இருந்தால் தான் அந்த கவியாக நம்மளால் வந்து ஒரு போயட்ரிங்கிறத எழுத முடியும், அது சக்தி, அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி திங்கை சொல்கிறார். ஏன்னா பல பேருக்கு வந்து ஏதோ அருள் எழுதினா ஸ்லோகம் வந்தது அப்படின்பா, அப்போ பார்த்தா பூர்வம் முன்னாடி வந்து சம்ஸ்கிருதமே படிச்சிருக்க மாட்டான், திடீர்னு பார்த்தா அம்பாளை பற்றி ஸ்லோகம் எழுதிட்டு இருப்பா இல்லையா. மூக்க கவிங்கிறச்சே அவருக்கு எதுவுமே வாய் பேச தெரியாது ஒன்றுமே தெரியாது, அம்பாளுடைய அனுகிரகம் திடீர்னு வாயை திறந்துட்டு அவர் வந்து சொல்ல ஆரம்பித்தார், காஞ்சி ரத்ன விபூஷாம் காமபி கந்தர்ப்ப சூதி காபாங்கின்னுட்டு ஃபுல்லாக மூக்க பஞ்சசித்தியை சொன்னார், முடித்த உடனே மூடிடும் எனக்கு வேண்டாம் இந்த ஒன்றை ப்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த பேச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சே இல்லை அவருக்கு அப்புறம். இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விசேஷம் ஒரு சக்தி அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் அதை ரைட். அவளுக்கு சம்ஸ்கிருதம் படித்தாளா படிக்கலையா, எந்த வாத்தியார்கிட்ட படித்தா, எந்த சாஸ்திரம் படித்தா, எதில் நிபுணா, அதெல்லாம் கேட்கறது கிடையாது, சக்தி அது ஏதோ ஒரு ஒரு அனுகிரக விசேஷம் இருக்குது அவள்கிட்ட, அதுக்கு தான் வந்து சக்தின்னு சொல்கிறோம். ரெண்டாவது என்னென்னா லோக சாஸ்திர காவியாதி அவேக்ஷணாது நிபுணதா, இது நேச்சுரலாக இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து கல்டிவேட்டட் நாலேஜ், அதாவது சொந்தமாக தெரியணும் இல்லை இன்னொருத்தர் சொல்லியாவது தெரியணும் மொழியோ அந்த மாதிரி, இது சொந்தமாக கவி காவியம் எழுத வரணும் அல்லது இன்னொன்று பல விஷயங்களை படித்ததுனால ஒரு ஒரு நைபுண்ணியம் மேலே மெருகேறது அதனால வர்றது, இங்கே அப்படிலாம் ஒர்க் ஆகாது, ரெண்டுமே இருக்கணுங்கிற வெறும்னா நமக்கு வந்து சக்தி இருக்குது ரைட்டு தான், பெரிய அனுகிரக விசேஷமாக இருந்தால் தான் நம்ம வந்து பல சாஸ்திரங்களை படிக்காதையே நமக்கு வந்து வரக்கூடும் அந்த மாதிரி, அதெல்லாம் வந்து வெரி வெரி ரேர் ஒன் இன் அ மில்லியன்னு வச்சுக்கலாம்.
இங்க வந்து லோக சாஸ்திர லோ உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் சாஸ்திரங்கள் அப்புறம் காவியம். லோகம்ங்கிறச்சு ஜனங்களினுடைய விவகாரங்கள் ஸ்தாவர ஜங்கமா முதலிய பலவிதமான விஷயங்கள் நமக்கு எதிர்க்க இருக்கோம் இருக்கோ இல்லையோ அவைகளினுடைய ஒரு ஒரு பிஹேவியர் ரைட் எப்படி இருக்குன்னு பார்த்தாதான் அதை வந்து தத்ரூபமா அந்த காவியத்துல ஒரு ஸ்லோகத்துல அப்படி எழுதி வைக்க முடியும். ரைட் கிரீவாபங்காபிராமம் முகுர் அனுபத்தி சிந்தனே பத்த திருஷ்டிஹி அப்படின்னுட்டும் அந்த மானை பத்தி காளிதாசன் வந்து ஒரே ஸ்லோகத்துல அதனுடைய ஒரு ஸ்வபாவத்தை எழுத முடியும்னா உலகத்துல அந்த மானை பார்த்து அவன் ரசிச்சிருக்கணும், இல்ல அதுக்கு ஏற்ப வேற எதையாவது ஒரு விஷயத்தை பார்த்து ரசிச்சிருக்கணும். அதனாலதான் அதையே போல எழுத முடியும் இங்க. ரைட் அதனால ஃபர்ஸ்ட் லோகங்கிறார். யூ 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 ரைட் ஃப்ரம் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லையா, அதனால லோக சாஸ்திரம். சாஸ்திரம் முக்கியம், ஏன்னா நமக்கு வந்து சப்தசாஸ்திரத்திலேருந்து வியாக்கரணம் சந்தசு நிருக்தம் கோஷம் முதலிய பல விஷயங்களினுடைய ஒரு நுணுக்கங்கள் நமக்கு தேவை இன் ஆர்டர் டு ரைட் அ காவியம் ஆர் இன் ஆர்டர் டு ஈவன் அப்ரிஷியேட் அ காவியம். ஓ இந்த இடத்துல வந்து அப்படியே ஜோதிஷாஸ்திரத்தை எழுதியிருக்கானே அப்படின்னு நமக்கு வந்து புரியறதுக்கு ஏதோ ஒரு விதமான பேக்ரவுண்ட் இருந்தால் தானே நம்மளாலேயே புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. அதனால ரெண்டாவது வந்து சாஸ்திர, அதுக்கப்புறம் காவியம். பல பேர் மகாகவிகளினுடைய ஒரு காவியத்தை படிச்சு அதுல இருக்கக்கூடிய ரசனையை அனுபவிச்சு கிரகிச்சிருந்தாதான் இந்த இடத்துல அவனால வந்து எழுத முடியும். ஸோ இந்த லோக சாஸ்திர காவ்யாதி அப்படின்னுட்டு திருப்பி ஆதி போட்டிருக்காரா, ஆதிங்கிறச்சு இதிகாசம் நாட்டியசாஸ்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து படிச்சுட்டு அவேக்ஷணாத்து அவேக்ஷணம்னா அதை விமர்சனம் பண்ணுறதுனால என்ன ஒரு நிபுணதா நிபுணதா நைபுண்ணியம் குசலம் ஒரு எக்ஸ்பர்டீஸ் உண்டாருதோ அது ரெண்டாவது குணம். மூணாவது என்ன, காவ்யஜ்ஞ சிக்ஷையா அபியாசா. காவ்யஜ்ஞ அப்படிங்கிறச்சே காவியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவா வந்து காவ்யஜ்ஞாக. அவளுடைய ஒரு வார்த்தைகளில் திருப்பி திருப்பி சிக்ஷைய சிக்ஷாங்கிறச்சு அந்த காவியத்தை விசாரம் பண்ணுறதுக்கு தெரிஞ்சவா அவளுடைய சிக்ஷையா அப்படிங்கிறச்சு அவளுடைய உபதேசத்தை வச்சுண்டு அந்த உபதேசத்தில் மறுபடியும் மறுபடியும் அபியாசம் பண்ணுறது புனப்புனா. கிரிட்டிக் ஐதர் கிரிட்டிக்ஸ் ஆர் பீப்புள் ஹூ ஹவ் ஆல்ரெடி டன் காவியங்கள்ங்கிறச்சே முதல்ல வந்துடும். இங்கே வந்து கிரிட்டிக்கை மாத்திரம் எடுத்துக்கணும்மா ரைட்டா. இப்போ கீழே படிச்சுன்னு வந்து அந்த அந்த காரிகைக்கு அவர் வந்து கீழே விருத்தி எழுதியிருக்கார் ரைட். ஸோ சக்திஹி கவித்வ பீஜ ரூபா சம்ஸ்கார விசேஷா. கவித்வம் அப்படின்னா காவியத்தை எழுதுபவதற்கு ஆர் காவியத்தை நிர்மாணம் பண்ணுறதுக்கு என்ன ஒரு சக்தி வேணுமோ அதுக்கு வந்து அந்த அதுக்கு வந்து கவித்வ பீஜா அது ஒரு சம்ஸ்கார விசேஷம் ரைட்டா. அதுக்கப்புறம் யாம் வினா காவ்யம் ந பிரசரேத், எந்த ஒரு சம்ஸ்கார விசேஷம் இல்லாமல் காவியமானது ந பிரசரேத் அப்படின்னா அது சாரத்துடன் இருக்க முடியாது. பிரசரேத்துனா போக முடியாது ந ஜாயேத அப்படின்னு விடுவோம். அதாவது அது ஒரு சாரத்தோடு அது வந்து அழகாக பல பேர் வந்து அது இட் கெனாட் பிகம் பாப்புலர் ஆல்சோ அண்ட் அது வந்து ஒரு காவியம்னு சொல்லி எல்லாரும் படிக்க மாட்டான் இல்லையா. நான் இப்போ திடீர்னு வந்து நினச்சிட்டு ஒரு சம்பு எழுதினேன்னா அது ரசத்தோடு இருக்கா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது ரைட். அதனால அந்த சக்தி இருக்கிறவா எழுதினா அதனுடைய எஃபெக்டே வேறையா இருக்கும் அதனுடைய ரிசல்ட்டும் வேறையா இருக்கும். ஸோ சக்தி ஹி கவித்வ பீஜ ரூபா சம்ஸ்கார விசேஷா யாம் வினா, எந்த சக்தின் வினா காவியம் ந பிரசரேத், காவியத்தினுடைய போக்குங்கிறதே இருக்காது இருக்கு அவஸ்தாவே இருக்காது இருப்பே இருக்காது. ஸோ பிரசிருதம் சேத்து அப்படியே ஒருவேளை எவனாவது ஒருத்தன் அதை எழுதினான் வச்சுக்கோங்கோ எழுதினான்னா உபஹசனீயம் சாத்து ஒரு வேடிக்கைக்கு உண்டானதாக ஆயிடும். தோஷம் ஜாஸ்தி இருக்கக்கூடியதாகவும் தோஷம் தோஷ பூர்த்தியோட இருக்கிறதாகவும் அதனால எல்லாரும் வந்து அதை ஒரு சிரிப்புக்கு கேலிக்கு இடமா ஆயிடும் கேலிக்கு விஷயமா ஆயிடும் ஏடா. அதுக்கப்புறம் லோகசாஸ்திர காவியாத்யவேக்ஷணாத்துங்கிற இடத்துல லோகஸ்ய ஸ்தாவர ஜங்கமாத்மக லோக விருத்தசிய, லோகத்தினுடைய ஒரு விருத்தம்னா ஆச்சரணம்
ஸ்தாவரம், ஸ்தாவரம்னா இது சுவாதீனமான ஒரு கிரியை இல்லாததுக்கு வந்து ஸ்தாவரம்னு சொல்றோம். ஜங்கமம் அப்படின்னா அசைவ, அசைவில்லாதது, அசைவுற்றது, ரைட், அசைவுடன் கூடினதுக்கு வந்து ஜங்கமம், சேத்தனாசேத்தனம். அந்த ஸ்தாவர ஜங்கம முதலிய ஜங்கமாத்மக ஜங்கம ரூபமாக இருக்கக்கூடிய இந்த லோகம், அந்த உலகத்தினுடைய விருத்தம் ஆச்சரணம், அந்த ஆச்சரணத்தினுடைய அந்த செயலினுடைய, அதுக்கப்புறம் சாஸ்திரானாம், சாஸ்திரங்களுக்கு அடுக்கிற சந்தோ வியாகரண அபிதான கோஷ, இதில் வந்து சந்தஸுங்கிறச்சே ப்ரொசோடி விருத்தம் மீட்டர் எல்லாம் அனலைஸ் பண்ணுறது, வியாக்கரணம் கிராமர், அபிதானங்கிறச்சு நம்ம நார்மல் டிக்ஷனரி இந்த ஆப்தே மாதிரி ஒரு டிக்ஷனரி வச்சுக்கோங்களேன், அபிதானங்கிறது ஒரு கோஷம், அது அமரசிம்மரோடது மாதிரி. அதுக்கப்புறம் கோஷங்கிறச்சு அமர கோஷம் மாத்திரம் இல்லாமல் பலவிதமான கோஷங்கள் இருக்கு, நிறைய பேர் எழுதியிருக்கா, யதா என்ன ஜெயந்தா ஹேமந்தா என்னெல்லாமும் வரும். இந்த மல்லிநாத்தரோட வியாக்கியானத்தை பார்த்தோம்னா ஹி லைக்ஸ் டு கோட் ஃப்ரம் அமர கோஷம், அவர் கோஷம் இதி கோஷே அப்படின்னு விடுவார், இதி வேற எதுலையோ அப்படின்னு, அது எல்லாமே வந்து பலவிதமான கோஷங்கள், லெக்சிகோகிராஃபி லெக்சிகாலஜி. ஸோ அதை வந்து லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் சினனிம்ஸ் அதை கொடுக்கறது கோஷம். அப்புறம் கலா, கலாங்கிறச்சு எல்லா விதமான சதுஷ்டி கலா, 64 கலைகளினுடைய ஒரு இது வேணும், நிருத்தியம் கீதம் முதலிய விஷயங்கள். இந்த நிருத்தியம் கீதம்ல மிருகயா தியூதம் எல்லாமே வரும், வேட்டையாடுறது. நான் மிருச்சகடிகத்தில் பார்த்தேன்னா தியூத கிரீடா அந்த கேம்பிளிங்கை பற்றி விவரமாக எழுதியிருப்பார், பெருசாக அதனுடைய குணங்கள் வைசஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பார். அதே வந்து இந்த ஒரு ஒரு ஷர்விலக்கன்னு ஒரு இவன் இருக்கான், தீஃப் அதில் ஒரு கேரக்டர், அந்த திருடுறதுங்கிறது ஒரு கலை, அந்த கலைக்கு வந்து பலவிதமான மேனுவல்ஸ் இருக்கு. இதில் வந்து இந்த இந்த முனிவர் வந்து இப்படி சொல்லியிருக்கார், அந்த முனிவர் இப்படி சொல்லியிருக்காருன்னுட்டு எப்படி ஒரு வீட்டுக்குள்ள அந்த ஷவரில் ஒரு ஓட்டை போட்டு எப்படி உள்ளே போய் சாமான எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரூல்ஸை வந்து அவன் சொல்லுவான். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய நாடகத்தில் அவர் இன்கார்பரேட் பண்ணியிருக்காருன்னா அந்த ராஜா சூத்ரகனுக்கு வந்து எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், எதெல்லாம் படிச்சிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அதனால தான் இங்கே சாஸ்திரங்கிறச்ச எல்லாத்தையும் குறிக்கிறார். ஸோ கலா 64 கலைகள், அப்புறம் சதுர்வர்க, சதுர்வர்க்கங்கிறச்சே நான்கு இது அந்த அது என்ன கௌதம கௌதம தர்ம சாஸ்திரம் தர்மார்த்த காம மோட்சம், சரி தர்மம்ங்கிறத வந்து கௌதம தர்மசாஸ்திரம் சொல்றது, அர்த்தத்தை பத்தி சொல்லக்கூடியது நமக்கு கௌட்டில்யனுடைய அர்த்த சாஸ்திரம், இது காமசாஸ்திரம், அண்ட் தென் மோக்ஷாஸ்திரம் நமக்கு உத்தரமீமாம்சா, அதெல்லாம் இந்த நான்கு வர்க்கங்கள் தர்மார்த்த காம மோக்ஷத்துக்கு உண்டான என்னென்னலாம் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கோ நமக்கு அது எல்லாமே தர்மம் தர்மசாஸ்திரம் ஒரு ஸ்மிருதி சாஸ்திரம், அர்த்தங்கிறச்சே நமக்கு நீதி சாஸ்திரங்கள், காமங்கிறச்சே வாத்ஸ்யாயனர் முதலியவர்கள் சொன்னது, மோக்ஷாஸ்திரம்ங்கிறச்சே கபிலர் காணாத இந்த தர்சனங்கள் 6 தர்சனங்களையும் எடுத்துட்டுருந்தோம், சரியா? ஸோ இப்படி சதுர்வர்க, அதுக்கப்புறம் என்ன கட்காதி லக்ஷண கிரந்தானாம், கட்கன என்னன்னு தெரியல எனக்கு, கஜதுரக கட்காதி லக்ஷண கிரந்தானாமா, ஓ நான் அது மிஸ் பண்ணிட்டேன், ஆ ஓகே, கஜதுரக கட்காதி தனுர் வித்யாவை பத்தி சொல்றாரு இல்லையா. ஸோ கஜதுரகங்கிறச்சே உங்களுக்கு வந்து கௌடில்ய அர்த்த சாஸ்திரத்துலயும் இருக்கும், சுக்ரநீதி சாஸ்திரத்துலயும் இருக்கும், உங்களுக்கு யானையை பரிபாலிக்கிறதோ இதுவோ, ஆர் கஜசாஸ்திரம்னு தனியாகவும் புஸ்தகங்கள்ல எழுதியிருக்கான்னு பேரு. அதை தவிர ஏன்னா ஷாலிஹோத்திரன்னுட்டு கீழே வியாக்கியானத்துல போட்டிருக்காரு, ஷாலிஹோத்திரன்னுட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு போல இருக்கு, கஜதுரக முதலிய விஷயங்களை பத்தி கிரந்தங்கள் சாஸ்திரம். அதுக்கப்புறம் கட்கங்கிறச்சு இந்த கட்கா வந்து தனுர்வித்யாவை பொறுத்து இருக்கு, ஓகே, தனுர்வித்யாங்கிறது ஒன் ஆஃப் த வேதாங்கம், உபவேதம், சாரி வேதாங்கம்ங்கிறனே உபவேதங்கள் இல்லையா, ரிக்வேதத்துக்கு ஒரு உபவேதம்,
ஆயுர்வேதம்ங்கிறது ஒரு உபவேதம், தனுர்வித்யாங்கிறது ஒரு உபவேதம், ஜோதிஷ் சாஸ்திரம்ங்கிறது ஒன்று, இல்லை ஜோதிஷம் இஸ் அ வேதாங்கம், உபவேதங்கள் நாலு உண்டுமா? ரைட். தனுர்வேதம் வந்து ரிக்வேதத்துக்கு, த ஸ்தாபத்திய வேதம் வந்து யஜுர்வேதம், ஸ்தாபத்தியம் கரைச்ச இந்த இது ஸ்கல்ப்சர் அதெல்லாம். காந்தர்வ வேதம் வந்து சாம வேதத்துக்கு, ஆயுர்வேதம் வந்து அதர்வ வேதத்துக்கு. இதெல்லாம் உபவேதங்கள். அதுக்கு அடியில இந்த கட்க முதலிய விஷயங்கள்லாம் வருது. ஸோ ஆக மொத்தம் வேத, உபவேத, வேதாங்க, அது தவிர தர்சனங்கள் அப்படின்னு பலவிதமான சாஸ்திரங்களை இதுக்கு அடியில கொண்டு வந்துட்டார். ஓகேயா? அதுக்கப்புறம் காவ்யானாம் ச மகாகவி சம்பந்தினாம். மகாகவிங்கிறச்சு இங்க பலவிதமான கவிகளினுடைய ஒரு காளிதாசனுக்கு முன்னாடின்னு எடுத்துட்டோம்னா வியாச வால்மீகாதேகே அப்படின்னு விடுவார். அதுக்கப்புறம் வந்தவாளுக்கு எல்லாம் வந்து யாட்ஸ்டிக் காளிதாசன். அதனால காவ்யானாம் மகாகவி சம்பந்தினாம், மகாகவிக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய அவளுடைய எழுத்துக்கள் எல்லாமே ஆதிகிரகணாத்து இதிகாசாதீனாம். இந்த ஆதிகிரகணாத்து, ஆதின்னு போட்டிருக்காரோ இல்லையோ, எங்க போட்டிருக்கார், லோகசாஸ்திர காவ்யாதி அவேக்ஷணாத்துன்னு போட்டதுனால அந்த ஆதி பதத்துல இதிகாசாதீனாம், இதிகாசம் முதலிய விஷயங்கள் அப்படிங்கிற, ஏன்னா அங்க ஒரு ஆதியை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இங்க இதிகாசம்னு போட்டார். இதுக்கு ஒரு ஆதிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமோ இல்லையோ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு எங்கேயாவது யூ ஹாவ் டு சே அ ஃபுல் ஸ்டாப் அண்ட்னு போட்டு பண்ணணுமோ இல்லையோ, அதுக்கு இந்த இடத்துல நாட்டியசாஸ்திரம்னு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதிகாசம், புராணம், நாட்டியசாஸ்திரம் ஃபுல் ஸ்டாப் போட்டுருணுங்க. அங்கேயும் ஒரு அண்ட் எக்ஸெட்ரான்னு போட்டோம்னா கஷ்டம். இதிகாசாதீனாம் ச விமர்சனாத்து அவேக்ஷணாத்து, அவேக்ஷணம்னா நன்கு பார்ப்பது, அனலைஸ் பண்றது, பரிசீலனாத்து வியுத்பத்திஹி, நமக்கு ஒரு சப்த வியுத்பத்தி ஏற்படுறது இல்லையா. அந்தந்த விஷயங்களை அவேக்ஷணம், அதை நன்கு பார்த்து அறிந்ததனால் அந்த இந்த வேர்ட்ல இருந்து இந்த அர்த்தம் இந்த கான்டெக்ஸ்ட்ல அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பல விஷயங்கள், அந்த அர்த்தமானது மனசுல ஒரு சம்ஸ்காரமா நமக்கு நிக்கிறது. அது லோகசாஸ்திர காவியாதி அவேக்ஷணாது ஒரு நிபுணதா. அந்த நிபுணதாங்கிறதுக்கு தான் வியுற்பத்திகின்னு இங்க கீழே மீனிங் கொடுக்குறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து காவிய சிக்ஷையா அபியாசா அப்படிங்கிறச்சே, காவியம் காவிய சிக்ஷையா, காவிய சாரி காவியஜ்ஞ சிக்ஷையா, காவியஜாங்கிறச்ச என்ன, காவியம் கர்த்தும் விசாரயித்தும் ச யஹ ஜானாதி சஹ காவியஜ்ஞஹ. யாருக்கு வந்து காவியத்தை செய்வதற்கு தெரியுமோ, யாருக்கு காவியத்தை பத்தி விசாரிக்க விசாரயித்துங்கிறச்சு அதை அனலைஸ் பண்றதுக்கு தெரியுமோ, அந்த பர்சனை தான் ஒரு சதசத் விவேகம், எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு உபதேசம் பண்றதுக்கோ அதை யூஸ் பண்றதுக்கோ யாருக்கு தெரியுமோ அவள்கிட்ட திருப்பி திருப்பி நம்ம வந்து ஒரு This is more to do with குரு போய் கத்துக்கிறதுங்கிறத விட இந்த இடத்துல வந்து ஒரு an expertனுடைய ஒரு அட்வைஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கறதுங்கிறதுக்கு தான் காவிய சிக்ஷையா அபியாசகான்னு போடுறது. அபியாசகான்னு என்ன சொல்றோம், பொதுவா எக்ஸசைஸ்னு சொல்றோம். எக்ஸசைஸ்னா என்ன, தெரிஞ்ச கான்செப்டை நம்ம பல தடவை உபயோகப்படுத்தி பார்க்கறோம் இல்லையா. ஒரு லட்லகாரம்னு படிக்கிறோம்னா, பவத்தின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் படிக்கிறோம்னா, அதுக்கப்புறம் கச்சு, சரி கச்சத்திய வச்சுட்டு ஒரு சென்டென்ஸ் பண்ணி பார்ப்போம், பிபத்திய வச்சுட்டு ஒரு சென்டென்ஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம பல விதத்துல எக்ஸசைஸ் பண்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி திருப்பி 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 வி ஹாவ் டு ட்ரை ரைட்டிங் இட் அவுட் அப்படிங்கிற. ஸோ காவியம் கர்த்தும் விசாரயித்தும் ச யஹ ஜானாதி, யாருக்கு தெரியுமோ, தது உபதேசேன அவளுடைய உபதேசத்தை வைத்து கொண்டு கரணே நம்ம காரியம் செய்வதற்கோ, அத காவியம் செய்வதற்கோ, அல்லது யோஜனே அந்த நம்ம புத்திய அதுல வந்து இது பண்றதுக்கு, டு அண்டர்ஸ்டாண்ட், ஓகேயா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோ, பௌனஃப் புண்ணியேன மறுபடியும் மறுபடியும் ஒரு பிரவருத்திகி, அபியாசகாங்கிறது என்ன, பிரவருத்திகி, அதுல நுழைஞ்சு நம்ம திருப்பி திருப்பி பண்றது. ஓகே. கரணே நம்ம புதுசா வேர்ட்ஸ் உபயோக, கரணே யோஜனைங்கிறச்சு ரெண்டு விஷயம் இங்க, ஒன்னு புதுசா ஒரு வேர்ட்ஸ் வச்சுட்டு நம்ம ஸ்லோகத்தை உற்பத்தி பண்றதுக்கு கரணம்னு சொல்றோம், அந்த காவியத்தை உற்பத்தி செய்வதில் மறுபடியும் மறுபடியும் அபியாசம் பண்றது,
அல்லது யோஜனே அப்படிங்கிறச்சு படிக்கிறவாளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல பதங்களை வந்து சேர்க்கறது விடுறது, எதோட எதை சேர்க்கணும் அன்வயம் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, ஒரு ஸ்லோகத்தை நமக்கு வரல என்ன இந்த பதத்தை இதோட சேர்த்தா நமக்கு கான்டெக்சுவலாக புரியறதா அர்த்தம் இல்லை புரியலையா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோமோ இல்லையோ, அதே கவியும் அந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு இந்த பதத்தோட இந்த வேர்டை சேர்த்தா அழகா இருக்கும் அப்படின்னு அவன் சேர்க்கறதுல மறுபடியும் மறுபடியும் ஒரு பிரயாசம் பண்ணாதான் அது பண்றதுங்கிறது இவை எல்லாமே சேர்ந்து ஹேத்துவா அர்த்தம். புரியுதா? இதி த்ரயஹ சம்வலிதாஹ அல்லது சமுதிதாஹ நது வியஸ்தாஹ, அது முக்கியம். என்று த்ரயஹா மூணுமே சமுதிதாக சேர்ந்து உங்களுக்கு ஹேது ஒரே ஒரு காரணம். நது வியஸ்தாக தனித்தனியாக எனக்கு சக்தி மாத்திரம் இருக்குங்கிறது கிடையாது, இல்லை நிபுணதாங்கிறது மாத்திரம் இல்லை, இல்லை எனக்கு யோசிக்க தெரியும் ஜோடிக்க தெரியும் அப்படிங்கிறது நான் திருப்பி திருப்பி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இல்லையோ, தப்பையே திருப்பி திருப்பி ட்ரை பண்ணால் ரைட் ஆகிடுமா, இந்த ஹோப் தட் இட் வில் பிகம் ரைட் இட் சம் பாயிண்ட்டுங்கிறது பண்ண முடியாது. அதனால தான் மூணுமே காரணங்கிற நது வியஸ்தாக தனித்தனியாக அல்லாமல் தஸ்ய காவியஸ்ய உத்பவே தது உத்பவேன்னு இருக்கே காரிகால அதுக்கு எக்ஸ்பிளனேஷன், தஸ்ய அந்த காவியத்தினுடைய உத்பவே நிர்மாணத்திற்கு நிர்மாணே சமுல்லாசே அழகாக விளங்குவதற்கு ஹேத்துவாக இருக்கு. வெறும் உற்பத்தி பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை, அதை எல்லாரும் போற்றத்தக்கதாக இருக்கணும்னா அதுக்கு ஹேத்து இந்த மூணுமே. நது ஹேத்தவாக அதனால் வந்து ப்ளூரலில் போடலை. ஓகேயா? ஸோ இவ்வாறு காரணம் காவியத்துக்கு சொல்லிட்டும் நமக்கு என்ன, இப்போ காவியத்தினுடைய ஸ்வரூபம் என்னன்னு கேட்போமோ இல்லையோ, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் அ காவியான்னு கேட்கணும் அடுத்தது. ஸோ ஏவம் அஸ்ய காரணம் உக்துவா ஸ்வரூபம் ஆக, நான் சும்மா நாளிலே நான் போட்டுட்டு கீழோற்பாடி வானரகா கதை எழுதுறேன் இது வந்து காவியமா ஆகுமா அப்படின்னு கிடையாது, அதுக்காக ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணுமோ இல்லையோ, வாட் இஸ் த காவியம்ங்கிறது. அது சொல்றார், தத் அதோஷோ சப்தார்த்தௌ சகுணௌ அனலங்கிருதி புனக்வாபி, தத் அதோஷௌ சப்தார்த்தௌ சகுணாவ் அனலங்கிருதி புனக்வாபி. ஸோ தத்து தத்துங்கிறச்சே காவியம்ங்கிறதுக்காக சொல்கிறார், ஏன்னா காவியஸ்ய ஸ்வரூபம்ங்கிறதுக்காக தானே ஆரம்பிக்கிறார். காரணம் உக்துவா ஸ்வரூபமாகங்கிறச்சே எதனுடைய ஸ்வரூபமாக, காவியஸ்ய ஸ்வரூபமாக. அப்போ தத்து காவியம் அதோஷௌ சப்தார்த்தௌ தோஷம் இல்லாத, தோஷங்கிறதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்க்க போகிறோம், ஏன்னா தோஷங்கிறது வந்து ஐ திங்க் செவன்த் உல்லாசத்தில் வந்து தோஷத்தை பற்றி டீல் பண்ணுறார், எட்டாவது உல்லாசத்தில் குணத்தை பற்றி டீல் பண்ண போகிறார். முதல்ல இங்கே வந்து சப்தார்த்த ஸ்வரூபம், ரெண்டாவது உல்லாசத்தில் சப்தம் அர்த்தம் இவைகளினுடைய ஸ்வரூபத்தை சொல்ல போகிறார். அதனால் ஃபஸ்ட்டு சப்தார்த்தம் காவியம், சப்தம் அர்த்தம் இவைகள் இரண்டும் சேர்ந்து இருக்கக்கூடியது தான் காவியம்னு சொல்கிறோம் அந்த இடத்துல. அதனால தான் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சொல்லிடுறார். அப்புறம் எப்பேற்பட்ட சப்தார்த்தவா இருக்கணும், இது எல்லாமே அதுக்கு விசேஷமாக போகிறது அந்த சப்தார்த்தங்களுக்கு. அதோஷௌ தோஷம் இல்லாததாக இருக்கணும், எல்லா அலங்கார சாஸ்திர புஸ்தகத்துலையும் பார்த்தேன்னா தோஷா சாப்டர் வெல்கம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் குணம்ங்கிறது வரும். எதை தவிர்க்கணுமோ முதல்ல அதை தவிர்ச்சுடணும், அதுக்கப்புறம் எது வேணுமோ அதை ஆகாரியம் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ தோஷத்தை விளக்கிட்டு அதுக்கப்புறம் குணத்தை காமிப்பா. அதனால தோஷங்களில் வந்து பெரிய சாப்டராக இருக்கும், குணம் இத்தூண்டுக்கு இருக்கும். எல்லா அலங்கார சாஸ்திரமும் தோஷம் வந்து பததோஷம் பதாம்ச தோஷம் சப்த தோஷம் வாக்கிய தோஷம் ரச தோஷம்னு எக்கச்சக்கமாக தோஷங்கள் கொடுப்பான். எதை தவிக்கணும்னுட்டும் தவிர்க்கணும்னுட்டும் நம்ம பிரமாதமான ஸ்லோகம்னு நினச்சிட்டு குமாரசம்பவத்துலேருந்து எடுத்து படிச்சுட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா அலங்கார சாஸ்திரத்தில் ஹி வில் கோட் இட் அண்ட் சே இதில் வந்து தோஷம் இருக்குப்பார் அப்படிம்பார். அது எதுக்குன்னா அந்தந்த கான்டெக்ஸ்ட்டை பார்த்து கரெக்டாக உபயோகப்படுத்தணுங்கிறதுக்காக. இந்த ஒரு ரொம்ப சக்தி வந்து பிரமாதமாக இல்லாத ஒரு கவி அட்லீஸ்ட் ஹீ கேன் அவாய்ட் அண்ட் நாட் ரைட் மிஸ்டேக்ஸ் இல்லையா, அதுக்காக வருது மெயினாக. ஸோ அதோஷம் சப்தார்த்தம் தோஷம் இல்லாத சப்தமும் அர்த்தமும், அதுக்கப்புறம் அந்த சப்தார்த்தம் எப்படி இருக்கணும், ச குணவு குணம்ங்கிறச்சே மாதுரியம் முதலிய குணங்கள் சொல்ல போகிறார். அது ஒன்பதாவது இது எட்டாவது உல்லாசத்தில் குணங்களை பற்றி சொல்லுவார். ஸோ குணங்களுடன் கூடினதாக இருக்கணும் இந்த சப்தமும் அர்த்தமும். புன குவாபி சில இடங்களில் அனலங்கிருதி புனகா, அலங்காரம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லைன்னு அர்த்தம்.
ஸோ அலங்காரம்ங்கிறது முக்கியம் கிடையாது. மெயின் என்ன, ஒரு குணம்ங்கிறது இருக்கணும், தோஷம் இல்லாததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அலங்காரங்கள் சில சமயங்களில் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி காவியத்தினுடைய ஸ்வரூபத்தை கொடுக்குற. ஓகே, இப்போ தோஷ குண அலங்காராக வக்ஷியந்தேவா. தோஷ குணா அலங்காராக, தோஷம் வந்து ஏழாவது, எட்டாவது வந்து குணம், அலங்காரம் வந்து ஒன்பதாவதுல சப்த அலங்காரம், பத்தாவதுல அர்த்தாலங்காரம். இதெல்லாம் பின்னாடி என்னென்னு சொல்ல போறார். இங்க வந்து ஹி இஸ் ஒன்லி அட்ரஸிங் த பாயிண்ட் வேர் புன குவாபி அனலங்கிருதி அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, குவாபி சில இடங்களில் இத்தியனேன ஏததாக எது சர்வத்திர சாலங்காரோ எல்லா இடங்களிலும் அலங்காரத்துடன் கூடினதாகவும் க்வசித்து சில இடங்களில் ஸ்புட அலங்கார விரகே அபி, எனக்கு கிளியர் கட்டா ஒரு அலங்காரம் இல்லாத பொழுதிலும் நான் காவியத்வஹானிகி. அதனால அது ஒன்றும் காவியம் இல்லைன்னு அதை ஒதுக்கிட முடியாது. சிச்சி, இதில் அலங்காரம் இல்லை, உபமாவும் இல்லை, உத்பிரேக்ஷம் இல்லை, இது என்ன காவியம்னு ஒதுக்க முடியாது. அப்படி அலங்காரங்கள் இல்லாட்டாலும் அது அதில் வந்து காவியம்னு தான் ஒத்துக்கிறோம். இன்ஃபேக்ட் பிரமாதமான ஒரு துவனி காவியம்னு தான் எடுத்துக்கிறோம் சில ஸ்லோகங்கள்லாம் எடுத்தோம்னா. ஓகே, ஸோ இந்த இடத்துல அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. எதுக்கு இந்த எக்ஸாம்பிள்னா, புனக்வாபி அனலங்கிருதி புனக்வாபி, பல இடங்களில் அலங்காரத்தோட பார்த்துருக்கோம், சில இடங்களில் அலங்காரம் இல்லாட்டாலும் இது காவியத்துவம்ங்கிறது அதுக்கு இல்லாமல் இல்லை, காவியத்துவமோட தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யதா எஹ் கௌமாரஹரஹ சயேவ வரஹ தாயேவ சைத்ரக்ஷபாஹ தேஜ உன்மீலித மாலதி சுரபயா பிரௌடா கதம்பாணிலாக சா செய்வாஸ்மி ததாபி தத்ர சுரத வியாபார லீலாவிதௌ ரேவாரோதசி வேதசி தருதலே சேதஸ் சமுத்கண்டதே. இந்த ஸ்லோகம் என்னன்னா, இதோட கான்டெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு நாயிக்கா தனக்கு இஷ்டப்பட்ட ஒரு நாயக்கன், அந்த நாயக்கனை தான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. பல முறை ஷீ ஹஸ் மெட் ஹிம் ஆஸ் அ லவர். ஓகே, ஸோ முன்னாடியே லவ் பண்ணி, லவ் மேரேஜ் இது. அதனால ஸோ ஃபஸ்ட்டு இவ வந்து இந்த நாயிக்கா வந்து நாயக்கனோட பல முறை அவ வந்து அவனோட தனியாகவும் இருந்திருக்கா. ஷீ ஹஸ் என்ஜாய்டு ஹிஸ் கம்பெனி மெனி டைம்ஸ் பிஃபோர். இப்போ வந்து அவனையே கல்யாணமும் பண்ணின்னு இருக்கா. அவனை கல்யாணம் பண்ணின்றதுக்கு அப்புறம் அவ சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. அதில் என்ன சொல்றா, யார் என்னுடைய இன்னசென்ஸை வந்து போக்கடிச்சானோ, யஹா கௌமாரஹரஹா, என்னுடைய அந்த இளமை அப்படிங்கிறத வந்து அவன் இது பண்ணானோ இல்லையோ, தி ஒன் டு ஹூம் ஐ லாஸ்ட் மை வெர்ஜினிட்டி அப்படிங்கிறது தான் அந்த கௌமாரஹரஹாங்கிறச்சேன். ஸோ யஹா கௌமாரஹரஹா, எவனோட நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்தேனோ சயேவ வரஹா, அவன் தான் இப்போ எனக்கு கணவனாக இருக்கான். தாயேவ சைத்ரக்ஷபாக, அன்னைக்கு நான் அவனோட அந்த சித்திரமாச இரவு நேரத்துல எங்க நான் அனுபவிச்சேனோ அதே சித்திரமாச இரவு தான் இன்னைக்கும் இருக்கு. தேஜ உன்மீலித மாலதி சுரபயா, அப்படியே அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மாலதி புஷ்பங்கள் எல்லாம் மலர்ந்து அந்த வாசனையுடன் கூடின பிரௌடாக கதம்ப அனிலாக, நல்ல பிரௌடான நல்ல முத்தின வாசனையோட கூடின கதம்ப அனிலாக, அந்த ஒரு இது கதம்ப புஷ்பத்தினுடைய வாசனையை கொண்டதாக இருக்கு அந்த காற்றுகள். ஸோ மாலதி புஷ்பத்தினுடைய சுரபியோட கூடின கதம்ப புஷ்பத்தினுடைய ஒரு சுரபியோட அந்த காத்துகளும் வீசுறது. இட் இஸ் த சேம் ப்ரீஸ் தட் வாஸ் தேர் ஆன் தட் டே. அதுக்கப்புறம் இல்லை நீ மாறிட்டியோ அப்படின்னா, சாச்சைவ அஸ்மி, அன்னைக்கு இருந்த அதே நாயிக்கா தான் நானும் இன்னைக்கு இருக்கேன். அப்படின்னா என்ன, அதே அளவுக்கு பிரீத்தியோட தான் நான் இருக்கேன் இவனிடத்துல. ததாபி, ஆனாலும் தத்ர சுரத வியாபார லீலா விதௌ ரேவா ரோதசி, ரேவாங்கிற நதியினுடைய கரையில் ரோதசி, வேதசி தருதலே, வேதசி அந்த பெரம்பு தரு மரங்களுக்கினுடைய அடிவாரத்தில், பெரம்பு தோப்பு ஒன்று இருந்தது அங்க அதனுடைய அடிவாரத்தில், சுரத தத்ர அங்கு சுரத அந்த யூனியன் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்த அந்த வியாபாரம்ங்கிற ஒரு லீலா அழகு இருந்ததே, அந்த ஒரு முறையில் சேதகா சமுத்கண்டதே, என் மனசு வந்து
ஏதோ அதை நினைச்சுட்டே இருக்கு. மை மைண்ட் இஸ் வெரி நாஸ்டால்ஜிக் அண்ட் இட் கீப்ஸ் திங்கிங் அபவுட் தோஸ் டேஸ் பிஃபோர் மேரேஜ். ஸோ என்ன என்ன இங்கே சொல்ல வரா, என்னதான் இருந்தாலும் அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், சயேவ வரகாங்கரிச்சு ஏவன் எப்படி என்னிடத்துல ஆசையா அன்னைக்கு இருந்தானோ அவனே தான் இன்னைக்கும் என்னிடத்துல ஆசையோடு இருக்கக்கூடிய அதே வரன், சயேவ வரஹ அப்படிங்கிற. அதே மாதிரி தான் இரவு நேரங்கள், அன்னைக்கு எப்படி அங்கே மீட் பண்ணோமோ அதே மாதிரி தான், அதே இடத்துல தான் நானும் இங்கே நின்றுட்டுருக்கேன். இப்போ என் கண் முன்னாடி அதே நாயகன் தான் இருக்கான். ஆனால் அன்னைக்கு நடந்த அந்த ஒரு வியாபாரம், அன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தோமே, அதுக்கு என் மனசு வந்து ஆவலாக இருக்குன்னா என்ன, இட் வாண்ட்ஸ் தட் த்ரில், தட் என்ஜாய்மெண்ட் இல்லையா. அன்னைக்கு வந்து யாருக்கும் தெரியாத மீட் பண்ணது, இன்னைக்கு வந்து ஃபுல் லைசன்ஸோட மீட் பண்றா, ஆனால் அதில் அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை இல்லையா. சேத்தகா சமத்கண்டதே, ஏன்னா இன்னும் என்னமோ அதை மீட் பண்ண அன்னைக்கு இருந்ததுல ஒரு ஒரு த்ரில்லோ ஒரு என்ஜாய்மெண்ட்டோ ஒரு ஒரு இது வந்து இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறா. ஸோ இதில் வந்து பெருசாக அலங்காரம் கிடையாது. நமக்கு விஷயம் என்ன இங்கே சொல்லுவார், ஆக்சுவலி இதை வந்து சாகித்ய தர்ப்பணக்காரர் வந்து இங்கே விஷம அலங்காரம் இருக்குது, இது இருக்குது, அது என்ன விஷமாலங்காரம், ஆமாம் விஷமாலங்காரம்னா எல்லாமே அதே மாதிரி இருக்குது, பட் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ்னு காமிக்கிறோம் இல்லையோ. ஆனால் காரணம் இருக்குது காரியம் இல்லை, காரணம் இருந்தாலும் காரியம் இல்லை, விசேஷோக்தி விபாவனா ரெண்டுத்தையும் காமிச்சிருவார் இதில். அப்படியெல்லாம் காமிச்சு இதை போய் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்காரு மம்மட்டர்னு விட்டு சாகித்ய தர்ப்பணக்காரர் பின்னாடி வெய்ய போகிறார். தட் இஸ் நம்ம டைம் லைனை பார்த்தா அவர் 14th century, அதனால நம்ம இப்போ கண்டுக்க வேண்டாம் அவரை பற்றி சொல்கிறேன். பட் திஸ் ஸ்லோகம் ஆஸ் சச் நம்ம பார்த்தோம்னா, யாரை நான் வந்து முன்னாடி ஆசைப்பட்டேனோ அவன்தான் இப்போ இருக்கான், அதே இரவு நேரம், அதே காற்றுகள், அதே வாசனை, நானும் அவளே தான் இன்னைக்கு. ஆனாலும் அன்னைக்கு அந்த ரேவா நதிக்கரையில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த அந்த ஒரு டயத்துக்கு ஐ எம் வெரி இது நாஸ்டால்ஜிக் அபவுட் இட் அப்படிங்கிறான். ஸோ இதில் வந்து பிரமாதமாக அலங்காரம் இல்லாட்டாலும் காவியத்துவம்ங்கிறது இருக்கும் இல்லையோ, ஒரு ஒரு பிரமாதமான ஒரு ஒரு விஷயம் நமக்கு புரியறது அதுலேருந்து அப்படிங்கிறார். அத்த ஸ்புடஹா ந கஷ்டித் அலங்காரா ரசசியச்ச பிராதான்யாத் ந அலங்காரதா. ரசம் இங்கே பிரதானமாக இருக்கு. நமக்கு என்ன அந்த அந்த கூடவே இருக்கிறச்சேயே ஒரு விரகம் அவள் அனுபவிக்கிறா இல்லையா, விபிரலம்ப சுங்காரம் அங்கே தெரியறது. அன்னைக்கு நடந்த அந்த ரத்தியினுடைய ஒரு விஷயமும் நமக்கு புரியறது ரைட். அந்த முன்னாடி நடந்த அந்த ஒரு ரசம் அப்படிங்கிறச்ச என்ன ரசம், அது அது வந்து அந்த ஸ்ருங்கார ரசம். இப்போ இருக்கக்கூடிய அந்த விபிரலம்ப ஸ்ருங்காரம் தான் ஆனால் ஸ்புட்டமாக நன்னா தெரியறது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்டு சம்திங் கால்ட் ரசவத் அலங்காரம்னு பேர். அதனால்தான் ரசசிய பிரதானம். ஆனால் நான் அலங்காரத்தாங்கிறார் இல்லைன்னா இதை வந்து ரசவத் அலங்காரம்னு சொல்லி சில பேர் சொல்லுவா, பட் இது அலங்காரம் இதில் ஒன்றும் ஸ்புட்டமாக இல்லை, ரசம் தான் ஸ்புட்டமாக இருக்கு. ஸோ சப்தம் அர்த்தம் முக்கியம், தோஷம் இல்லாமல் இருக்கணும், குணத்தோடு இருக்கணும். அதில் வந்து முக்கியமாக ஒன்று நம்ம சாகித்ய தர்ப்பணக்காரரை எதுக்கு எடுத்துக்கணும்னா, வாக்கியம் ரசாத்மகம் காவியம் வர் அவருடைய டெஃபினேஷன் ஆஃப் காவியம். இந்த ததோ தோஷோ சப்தார்த்தோ இதெல்லாம் சொல்லவே கூடாது. எது ரசப்பிரதானமாக இருக்கக்கூடிய வாக்கியம் அத்தனைக்கும் காவியம்னு பேருன்னு விச் இஸ் அ மோர் யூனிக் கான்ட்ரிபியூஷன் அண்ட் மோர் பியூட்டிஃபுல் டெஃபினேஷன் ஃபார் அ காவியம் ஆஸ் சச். இதை விட என்ன கேட்டால், இப்போ ரச காவியத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்லிட்டார். ஸ்வரூபத்தை சொல்லி அலங்காரம் இல்லாட்டாலும் சில இடங்களில் அதுக்கு பிரமாதமாக காவியத்துவம்ங்கிறது வந்துடுறது அப்படின்னு சொல்லி முடித்த உடனே, தத் பேதானு கிரமேண ஆக, அதனுடைய பேதங்கள் என்ன, உத்தமம் மத்தியமம் அதமம் அப்படின்னு மூணாக பிரிக்கிறார். அதில் வந்து உத்தம காவியம்ங்கிறச்சு, ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ஒரு ஒரு சப்தத்தினுடைய சப்தத்திலிருந்து ஒரு அர்த்தம்ங்கிறது தோன்றுறது. அந்த சப்தம் வந்து வாச்சியார்த்தம், தட் இஸ் த ப்ரைமரி மீனிங். நமக்கு என்ன தோன்றுறதுன்னா அதுக்கு வந்து வாச்சியார்த்தம் அப்படின்னு பேர், வாச்சகா சப்தகா. அதில் அதில் அந்த அந்த ப்ரைமரி மீனிங்லேருந்து நமக்கு வந்து சில சமயம் ஒரு வியங்கியார்த்தம் தோணும், சஜஸ்டட் மீனிங்கிறது தோணும். இப்போ இந்த ப்ரைமரி மீனிங்க்கும் சஜஸ்டட் மீனிங்க்கும் நடுவில் எது பெட்டராக இருக்குங்கிற போட்டி வரைச்சு, இஃப் த சஜஸ்டட் மீனிங் இஸ்
சோ மச் மோர் பெட்டர் தென் த ப்ரைமரி மீனிங். அதுக்கு உத்தமம், உத்தம காவியம்னு பேர். அதுக்கு தான் துவனி காவியம்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதம் உத்தமம் அதிசய தத் பேதான கிரமேண ஆக, அந்த காவியத்தினுடைய பேதங்களை கிரமமாக சொல்றார். இதம் உத்தமம் அதிசயினி வியங்கே வாச்சியாது துவனிஹி புதைஹி கதிதா. இப்போ இதம் அப்படிங்கிறச்சு இந்த காவியம், காவியம்ங்கிறது எந்த காவியம்ங்கிறது, இல்லை இல்லை இல்லை, இதம்ங்கிறது காவியம் இல்லையா, இதம் இது காவியம் போட்டிருக்காரு. உத்தமம்ங்கிறது எப்போ நம்ம சொல்றோம்னா, வாச்சியாத்து வாச்சியார்த்தத்தை விட, வாச்சியார்த்தம் என்ன பிரைமரி மீனிங், ஒரு சப்தத்திலேருந்து இந்த அர்த்தம். டேபிள் அப்படின்னு நான் சொன்னா நமக்கு உடனே அந்த டேபிள்ங்கிற ஃபார்மும் மனசுல புரிஞ்சு விடுறது, ரைட்டா. ஸோ இந்த வாச்சியார்த்து வாச்சிய அர்த்தத்திலேருந்து வியங்கே அதிசயினி வியங்கே, ரொம்ப அதிசயமாக அழகாக வியங்கியார்த்தம் சஜஸ்டட் மீனிங்கிறது இருந்ததுன்னா அதை வந்து உத்தமம்ங்கிற ஒரு காவியமாக சொல்லுகிறார்கள். இதையே தான் புதைஹி துவனிஹி இது கதிதகா. புதைஹிங்கிறச்ச பின்னாடி சொல்வார் வியாக்கரண தான் பிரதமோஹி வித்வாம்சா வையாக்கரணாகா நுட்டு புதாகா நுட்டு அவளை தான் சொல்கிறார் வையாக்கரணம். பிகாஸ் த கான்செப்ட் ஆஃப் துவனி வாஸ் ஃபர்ஸ்ட் புட் ஃபோர்த் பை வையாக்கரணம். ஓகேயா, அவர் தான் ஃபர்ஸ்ட் துவனிஹின்னு சொன்னார். இதம் இது காவியம் புதைஹி வையாக்கரணைஹி பிரதான பூத ஸ்போட ரூப வியங்கிய வியஞ்சகசிய சப்தசிய துவனிஹி இது வியவஹாரா கிருதா. ஃபஸ்ட்டு அவ என்ன சொன்னா, பிரதானமாக ஸ்போட்டம்னு ஒரு ஒரு ஐடியாவை கொண்டு வந்ததே அவ தான். ஸ்போட்டன்னு என்ன, இப்போ நான் கௌஹு அப்படின்னு ஒரு வேர்டை சொன்ன உடனே எனக்கு மனசில் ஒரு புத்தி புத்தியில் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபார்ம் ஆகிடுறது இல்லையோ, திடீர்னு ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிறது இல்லையோ, அதுக்கு தான் ஸ்போட்டஹான்னு பேர். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட், அதை வந்து துவனி அப்படின்னா வையாக்கரனால் சொன்னது அது. வாட் இஸ் சஜஸ்டட் பை த வேர்ட், பை த வேர்ட் கௌஹு யூ டோன்ட் திங்க் ஆஃப் இக் அவ் விசர்க்கம் அப்படின்னு போட்டதுனால தான் எனக்கு மாடுங்கிறது வருமா, அவசியம் இல்லை. எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது, அந்த மாடுங்கிற உருவம் தோண்டிட்டு இருந்தோம் இல்லையோ, அதுதான் ஸ்போட்டம்னு அவ வந்து சப்தத்திலிருந்து எப்படி நமக்கு வந்து ஒரு ரூபம் தோன்றதுங்கிறதுக்காக அவ ஆரம்பிச்சா துவனின்னு. துவனிஹி அப்படின்னா துவனதி, ஸ்போட்டம் வியனக்தி, ஒரு இட் கிவ்ஸ் அ ஸ்பார்க் இன் யுவர் மைண்ட், இட் சஜஸ்ட் சம்திங் அப்படிங்கிறதுனால அது துவனின்னு சொல்றோம். சரியா, இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புட் ஃபோர்த் பண்ணது வையாக்கரணா. ஸோ பிரதான பூத பிரதானமாக இருக்கக்கூடிய ஸ்போட்டம் என்கிற வியங்கிய சஜஸ்டட் அண்ட் வியஞ்சக சஜஸ்டிவ் வேர்ட் தட் விச் சஜஸ்ட்ஸ் எ ஃபார்ம் இன் யுவர் மைண்ட் அண்ட் தட் விச் இஸ் த சஜஸ்டார் ஆர் த வேர்ட், அதுக்கு அந்த சப்தத்திற்கு துவனி அப்படின்னு அவா விவகாரம் பண்ணா புதைஹி. That is not the same as this dhvani. Okay, it is just the starting of a concept in Vyakarana. Adha explain pandraringa. So, pradhana bhuta spota roopa vyangya vyanjakasya. Pradhana angarche enna? Pradhana bhutam na edukku pradhana maa irukkadu? Artham enakku pulappaduvadarkku pradhana maa irukku. Artha pratyaya thukku oru karana maa அர்த்த பிரத்யத்தை பலனாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது தான் பிரதான பூதம், அதனால அதுக்கு பிராதானியம், அதுதான் ஸ்போட்டம் அப்படின்னா ஸ்புடயதி பிரகாசயதி அர்த்தம் இது ஸ்போட்டா. அந்த ஸ்போட்டம்ங்கிறது இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சப்தம் அண்ட் அர்த்தம். வாட் இஸ் தட் சப்தம் அண்ட் அர்த்தம், வியங்கிய வியஞ்சக. ஓகே, இந்த இந்த ஒரு காம்பினேஷனுக்கு ஸ்போட்டன்னு சொல்றோம். அதாவது சப்த வியாபார அண்ட் தி அர்த்த மூணுத்தையும் சேர்த்து துவனி அப்படின்னு ஒரு சிக்னிஃபை பண்ணி அதுக்கு ஒரு சம்யா கொடுக்குறோம். இப்போ ததஹா தன்மத அனுசாரிபிஹி, ததஹா அதனால் எந்தெந்த வியாக்கரணக்காரால்லாம் துவனின்னு ஒரு விவகாரம் பண்ண அந்த காரணத்தினால தன்மத அனுசாரிபிஹி அந்த வியாக்கரண மதத்தை அனுசாரம் செய்யக்கூடிய அந்நேகி மற்றவர்களால், மற்றவர்கள்ங்கிறச்சு மற்ற ஆலங்காரிக்கால்னு எடுத்துக்கணும். ஓகே, அவ எல்லாருமே பின்னாடி வந்த ஆனந்தவர்தனன் முதலிய ஆச்சாரியர்கள் எல்லாருமே நியக்பாவித
वाच्य व्यङ्ग्य व्यञ्जन क्षमस्य शब्दार्थयुगलस्य. ஏ அவ எல்லாருமே என்ன பண்ணா அதுக்கப்புறம் தே தே அண்டர் பிளேட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அதாவது அப்பிரதானமாக எடுத்துண்டா வாச்சியத்தை. வாச்சியத்தை வந்து அப்பிரதானமாக இருக்கக்கூடிய முக்கியார்த்தத்துக்கு வந்து அதாவது வியங்கியத்துக்கு வந்து முக்கியமான அர்த்தங்கிற ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்து அப்படி இருக்கக்கூடிய சப்தார்த்த யுகலசிய ஏவ உத்தம காவியம்னு சொன்னா அந்த சப்தார்த்த யுகலசிய உத்தம காவிய ரூபேண வியவஸ்தாபிதா வியவஸ்தாபியதே. சரியா? ஸோ தன்மத அனுசாரிபிஹி அந்யைஹிங்கர்ச்சே மற்ற இவர்களால் ஆனந்தவர்தனன் முதலிய ஆச்சாரியாள்னால நியக்பாவித வாச்சிய திரஸ்கிருத வாச்சியார்த்தம் எதனால் வியங்கியார்த்தத்தினால அப்பேற்பட்ட வியங்கியார்த்தத்துக்கு வியஞ்சன க்ஷமஸ்ய அந்த வியங்கியார்த்தத்தை வியஞ்சன அபிவ்யக்தி பண்ணக்கூடிய தெரிவிக்கக்கூடிய இப்போ ஒரு ஒரு சாமர்த்தியமுடைய சப்தமையும் அர்த்தமையும் தான் காவ்யம் உத்தம காவ்யம்னு ஒத்துண்டா. ரைட்டா? ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறார். யதா நிஷேஷச்சுத சந்தனம் ஸ்தனதட்டம் நிர்மிருஷ்ட ராகோதரா நேத்திரே தூரம் அனஞ்சனே புலகிதா தன்வி தவையம் தனுஹு மித்யாவாதினி தூதி பாந்தவ ஜனஸ்ய அஜ்ஞாத பீடாகமே வாபீம் ஸ்நாது மிதோ கதோசி கதாசி ந புனஸ்தஸ்ய அதமஸ்ய அந்திகம். இந்த இடத்துல வந்து வாச்சியார்த்தத்தை விட நமக்கு வந்து வியங்கியார்த்தம் பிரமாதமாக இருக்க போகிறது. இந்த ஸ்லோகா அவர் சொன்ன மாதிரி எதுவுமே அலங்காரமே இல்ல, அலங்காரம் இல்ல அந்த யக்கௌமார ஹரஹால. பட் வியங்கியம் டெஃபினட்டா இருக்கு. விப்ரலம்ப சுங்காரம்ங்கிறது வியங்கியம். அந்த மாதிரி ஓகே அந்த இல்லையா? யு ஆர் நாட் dwelling on the words but you are more looking at she is still nostalgic about the olden days அப்படிதானே? That is the suggested meaning. அண்ட் அவளுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இவனோட பிரமாதமா என்ஜாய் பண்ண முடியல. ஷி இஸ் மோர் ஃபீல்ஸ் மோர் செப்பரேட்டட் அப்படிங்கிறா இல்லையா? அந்த அதனால அந்த விப்ரலம்ப சிங்காரம் வசத்தியா இருக்காங்க. So every this one will have some vyangyam, maybe higher or lower, but it will have something. Correct. Vyangyam suggested meaning கருது எதாவது இருக்கத்தான் இருக்கும். Whether the suggested meaning is better or not than the primary meaning. அந்த இடத்துல தான் காவியங்கள் மூணா பிரியது. இப்ப இந்த ஸ்லோகம் வந்து உத்தமமான துவனி காவியம். எப்படி? நிஷேஷ சுத சந்தனம். சோ ஒரு நாயிகா நாயகன் வந்து கோச்சுன் இருக்கான். அவ ரெண்டு பேருக்கும் வந்து நடுவுல போய் சமாதானப்படுத்துறதுக்கு இந்த தூதி அங்க போய் சொல்லணும். ஒரு மெசஞ்சர் இருக்கா, நாயிகா அனுப்புறா நாயகன்ட்ட, நீ போய் அவனை சமாதானப்படுத்தி அவன்கிட்ட நல்ல விதமா பேசு அப்படின்னு வந்து மெசஞ்சர் அனுப்புறா. இந்த தூதி சகி என்ன பண்றான்னா, அவன் இங்கேருந்து போயிட்டு அவன்கிட்ட ஷீ என்ஜாய்ஸ் வித் ஹிம் அண்ட் ஷீ ஸ்பெண்ட்ஸ் த டைம் வித் ஹிம் அண்ட் தென் கம்ஸ் பேக். அண்ட் இவள்கிட்ட என்ன சொல்றான்னா, இவள்கிட்ட சொல்றா சொல்லலைங்கிறது இல்லை, வர்றச்சு இந்த நாயிக்காக்கு புரிஞ்சுடுறது இவ இந்த தூதி வந்து நாயகனோட சம்போகம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது இவளுக்கு புரிஞ்சுடுறது. புரிஞ்சுட்டு இவ என்ன சொல்றான்னா, இன் ஆர்டர் டு சேவ் ஃபேஸ் ஆர் வாட் எவர் ஷி சேஸ், நீ இங்கேருந்து நீ பொய் சொல்ற, உன்னுடைய அங்க அடையாளங்களை பார்த்தா எனக்கு நன்னா தெரியறது, நீ அவனை போய் பார்க்கறேன்னு சொல்லிட்டும் அவனை பார்க்காத நீ இங்கேருந்து போய் நதியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படிங்கிறா. எப்படி? நிஷேஷ சுத சந்தனம் ஸ்தனதட்டம். ஸ்தனதட்டம் உன்னுடைய மார்பில் இருந்து சந்தனம்ங்கிறது நிஷேஷ சுதம், துளி கூட மீதமில்லாமல் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிருக்கு. மார்பில் சந்தனம் தடவிப்பா, அந்த சந்தனமானது கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடுது. நிஷேஷ சுத சந்தனம் ஸ்தனதட்டம். அதுக்கப்புறம் உதடு எப்படி இருக்கு? நிர்மிருஷ்ட ராகா, ராகம் அதுல பூச்சு போடுவா இல்லையா லிப்ஸ்டிக் மாதிரி, அது வந்து நிர்மிருஷ்டம் அழிக்கப்பட்டதாக இருக்குங்கிறார். ஓகே, அழிக்கப்பட்டதாக இருக்கு உன்னுடைய உதடு. அப்புறம் நேத்ரே கண்கள் இரண்டும் தூரம் அனஞ்சனே, ரொம்ப அனஞ்சனே அந்த இது இல்லாமல் இருக்கு, அதாவது மை இல்லாமல் இருக்குங்கிறார். ஸோ தூரம் அனஞ்சனே, அதுகள் கண்ணில் மையே இல்லாமல் இருக்கு. அதாவது தூரம்ங்கிறச்சு என்னன்னா, இட் இஸ் ஓன்லி ஆன் த எட்ஜில் இருக்குன்னு அர்த்தம்.
கண்ணில் ஃபுல்லாக இட்டுக்காத அந்த அழிஞ்சு போய் துளி மூண்டு ஒட்டின்னு இருக்கும் இல்லையா, குளிச்சாலும் என்ன குளிச்சாலும் சில சமயம் அந்த மை போகாது, அது எங்கேயோ தூரக்கு கிட்ட கொஞ்சமூண்டு ஒட்டின் இருக்கு கண்ணில். தன்வி தவ இயம் தனுகு, உன்னுடைய இந்த தன்வி தனுகு ரொம்பவும் மெலிந்த உன்னுடைய இந்த சரீரமானது புலகிதா, அப்படியே ரோமாஞ்சம் அடைஞ்சு இருக்கு, கூஸ்பம்ப்ஸ் வந்திருக்கு உனக்கு. ஹே தூதி மித்யாவாதினி பொய் சொல்றவளே, பாந்தவ ஜனசிய அஜ்ஞாத பீடாகமே, அவளுக்கு மூணு இது பண்றா, அட்ஜெக்டிவ் போடுறா, பாந்தவ ஜனசிய உன்னுடைய பந்துவான நான் என்னுடைய பீடா அஜ்ஞாத பீடாகமே, என்னுடைய பீடா தெரியாத போனவளே, என்னுடைய நான் என்ன கஷ்டப்படுறேங்கிறது கூட துளி கூட அதை வந்து கவனிக்காத இருக்கக்கூடியவளே, நீ வந்து இதகா வாபீம் ஸ்நாத்தும், அந்த ஸ்நாத்தும் குளிப்பதற்காக இதகா இங்கிருந்து வாபீம் கதா அசி, அந்த வாக்கியாலுக்கு நீ போயிருக்க குளிக்கிறதுக்காக, ந புனகா தஸ்ய அதமஸ்ய அந்திக்கம், அந்த அவன் கெட்டவன் இருக்கானே அதமஹா அவன் கிட்டக்கு நீ போகல்ல அப்படிங்கிறான். ஸோ இப்போ நமக்கு வெங்கியத்தில் என்ன தெரியறது அப்படின்னா, நிசேஷ சுத சந்தனம், அந்த ஸ்தனத்திலேருந்து அந்த சந்தனத்தை எடுத்தவ குளிக்கிறதுனாலையும் போகலாம், அவ சம்போகத்தினாலையும் போகலாம், ரைட். அதுக்கப்புறம் நிர்மிருஷ்ட ராக அதரஹா மாத்திரம் அங்க குறிக்கிறா, அதரஹாங்கிறச்சு அதர சும்பனம், அதாவது கீழ் உதட வந்து முத்தமிடுறதுங்கிறது தான் வந்து காமசாஸ்திரப்படி இது சும்பன விதியில. ஸோ அதனால உன்னுடைய அதரத்துல மாத்திரம் வந்து ராகம் போயிருக்கு, உதட்டுல அப்படின்னா ஓஷ்டத்திலையும் போயிருக்கணுங்கிறனமோ இல்லையோ, ஓஷ்டம் ஓஷ்டவும்னு சொல்லாமோ இல்லையோ, ஆனா வந்து ஒரே ஒரு இதுதான் சொல்றா. சோ தீஸ் ஆர் ஆல் இண்டிகேஷன்ஸ், அப்கோர்ஸ் இதை வச்சுட்டு தான் அனுமானம்னு சொல்லிடுவாவா, ரைட்டா, அத்வனின்னு சொல்லாத. பட் அவ தன்னுடைய ஒரு வருத்தத்தையும் காமிக்கிறா நாயிக்கா, ரைட். நிர்மிருஷ்ட ராகஹா பூச்சே இல்லாமல், பூச்சு போக்கடிக்கப்பட்ட பூச்சை உடையதாக இருக்கு உன்னுடைய உதடு. நேத்ரேச்ச தூரம் அனஞ்சனே, இந்த கண்ணிலிருந்து மை போகிறதுங்கிறது குளிச்சாலும் போகும், அவனோட இருந்தாலும் போகும். உடம்பு வந்து மயிர்கூச்சல் அறியறதுங்கிறது குளிச்சு அந்த ஜில்லுன்னு தண்ணினாலையும் ஆகலாம், அல்லது இமோஷன்ஸ்னால ஆகலாம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு தெரியுது. ஸோ இதுல இருந்து என்ன புரியறதுன்னா, அத்த தத் அந்திக்கம் ஏவ ரந்தும் கதா அசி, அவனிடத்துல தத் சமீபம் அந்த நாயகன் பக்கத்துல கிட்டக்க ரந்தும் அனுபவிப்பதற்காக கதா அசி நீ போயிருக்க அப்படிங்கிற அந்த பிராதான்யம், அந்த வெங்கியார்த்தம் வந்து அதமங்கிற பதத்திலேருந்து தெரியறதுங்கிறார். அந்த ஒரு பர்டிகுலர் நது அதமசிய அந்திகம்னு சொன்னதுனால அவன் வந்து அவனுடைய பிட்ரேயலும் இங்க நமக்கு தெரியறது வெங்கியமா, இவளும் பிட்ரே பண்ணியிருக்கா, இவளும் நம்ம வந்து ஏமாத்திருக்காங்கிறதும் தெரியறது அந்த இடத்துல இல்லையா. பல விஷயங்கள் நமக்கு வெங்கியமா தெரியறது. இவளுடைய டிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஹியர் இல்லையா, அந்த வாச்சியார்த்தத்தை விட ச பாவம் அந்த நாய்க்கான நம்ம சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாலும் இல்லையோ, ரைட். அண்ட் அவளுடைய சாமர்த்தியத்தை பாரு, அந்த நாயிகா அவனுடைய சாமர்த்தியத்தை இந்த தூதிக்கு வந்து குறுகுறுக்கணும், அவளுக்கு வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக நீ குளிக்கதான் போன அப்படின்னு ஒரு சாதுரியமா சொன்னான். நான் சொன்ன காரியத்தை நீ பண்ணலையோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல. சோ இவளுடைய துக்கமும் அங்க தெரியறது, இவளுடைய சாமர்த்தியமும் தெரியறது, பல விஷயங்கள் அங்க வெங்கமா தெரியறதுனால இது ஒரு உத்தம காவியம் அப்படிங்கிறோம். எங்க வாச்சியார்த்தத்தை விட வெங்கியார்த்தம் இன்னும் அசக்தியா இருக்கு. இதோட தானே போன தரம் இருந்தது இல்லையா, ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து குணிபூத வெங்கியம் அண்ட் அதம காவியம் வந்துடும். அலங்காரமாவும் பார்த்தோம் இல்லையா, அந்த குவலையா இருந்தால எது இந்த நிசேஷ சித்த சந்திரா, இதே மாதிரி நாட் தி சேம் ஸ்லோகா பட் இதே மாதிரி அவ நிந்தா இதுன்ற மாதிரி. ஆமா, நிந்தா ஸ்துதி, நிந்தா ஸ்துதி, நிந்தையா ஸ்துதி இல்ல, இது வந்து ஆக்சுவலி ஸ்துதி. இன்னொன்னு த்ரீ டைப்ஸ் பார்த்தோம், அதுல ஒரு டைப் இது கரெக்ட். மாதிரி அவளும் போயிருப்பா, இவ வந்து அவளை ஆமா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுவோம், கரெக்ட் கரெக்ட் வரும் அதுலயும்.
அலங்காரமும் இருக்கு. பட் தி மோர் தென் தி பிகாஸ் வி ஸ்டடிட் தட் அலங்காரம் ஃபர்ஸ்ட், நமக்கு வந்து அலங்காரம் தோணுமா இருக்கும். ஆனால் மோர் தென் எனி திங் இந்த அலங்காரத்தினுடைய டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியல வச்சுக்கோங்க, அஸ்யூமிங் தட் யூ ஹவ் நாட் ஸ்டடிட் குவலையானந்தம் அட் ஆல். அப்போ முதல்ல சட்டுன்னு என்ன தோணும் நமக்கு, நீ அவங்கிட்டக்கு தான் போய் இருந்த, நீ வந்து இப்படி என்னை ஏமாத்திட்டியே அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் தானே நமக்கு தோண போறது இல்லையா? ஸோ அலங்காரம் தெரியாட்டா கூட இட் டசன்ட் மேட்டர், பட் அந்த வியங்கியம் த கான்செப்ட் ஆஃப் துவனிங்கிறது நமக்கு வந்து புரிஞ்சிருமோ இல்லையோ, பிகாஸ் இட் இஸ் பெட்டர் தேன் தி அலங்காரா. ஸோ அலங்காரம்ங்கிறது காவியத்தினுடைய ஆத்மாவா இருக்கவே முடியாது, அப்போ துவனி தான் இருக்க முடியும்னு சொல்லி அதனால தான் மேலே வர எஸ்டாப்ளிஷ் பண்ணி. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அலங்காரஸ் எதுன்னு எனக்கு சட்டுன்னு. ஒரு மூணு டைப் இருந்தது. ஆமா, நிந்தையா வியாஜா வியாஜஸ்துதின்னு நினைக்கிறேன். வியாஜஸ்துதி தான். இது வியாஜ நிந்தாவா இருக்கலாம். நிந்தையா நிந்தா, நீ வந்து குளிக்க போன அவங்கிட்ட போய் நான் தெரிவிக்க வேண்டிய விஷயத்த நீ தெரிவிக்கலையேன்னு நிந்தை பண்ணி, அதனால இன்னொரு நிந்தை என்ன தெரியறதுன்னா நீ என்னை ஏமாத்திட்ட அப்படிங்கிற அந்த நிந்தையும் இருக்கலாம். குட்.